வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம பேச போகிறது, இப்போ ஒரு ஊடகத்தில் வந்த ஒரு சர்வே, அதாவது வந்து 545 தொகுதியில் 538 தொகுதிகளுக்கான சர்வே கொடுத்துருக்காங்க. அந்த சர்வேயில் நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது, ஆனாலும் பெரும்பாலும் அது வந்து சில மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது பெரும்பாலான மாநிலங்களில் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அவங்க எடுத்த இடம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 39 தொகுதி, 39 இந்தியா கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சட்டீஸ்கர். சட்டீஸ்கரில் மொத்தம் 11 தொகுதிகள், பிஜேபி 5 தொகுதிகள், காங்கிரஸ் 6 தொகுதிகள். ஏன்னா போன தடவை பிஜேபி நல்ல அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட யாரும் எதிர்பார்க்காத வகையில் பூபேஷ் சிங் பாதல் தோற்று போயிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூபேஷ் சிங் பாதலுக்கே சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ். அங்கே ஓரளவுக்கு பிரியங்கா காந்திலாம் போய் நல்லா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி பிஜேபி 5 அவங்க 6 அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகள். எல்லோரும் யோசிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி எவ்வளோ ஜெயிக்கும். போன தடவை 63 ஜெயித்தாங்க. 2014ல் 73, மிகப்பெரிய வெற்றி, ஃபுல் ஸ்விங். போன தடவை 63 தான். அப்போ இந்த தடவை குறையும். ஏன்னா இன்றைக்கி வந்து அங்கே ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ராஜபையா அவரே ஒரு வீடியோ வெளியிட்டுட்டார், ராஜபுத்திர சமூகத்தினர் எதிராக வாக்களிக்க போகிறாங்க, ஜாட் சமூகத்தினரும் எதிராக வாக்களிக்க போகிறாங்க, அதுவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள், தலித்துகள், இவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து அகிலேஷ் பின்னால் இருக்காங்க, மாயாவதிகிட்ட இருந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு போகல, அதனால் இந்தியா கூட்டணி பெரிய மார்ஜினில் ஜெயிக்கும். அதுவும் இல்லாமல் அகிலேஷ் அவரே அவங்க குடும்பத்திலே ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நிறைய வலிமையான வேட்பாளர்களை போட்டு, அதுவும் இல்லாமல் பிஜேபியிலேருந்து பகுஜன் சமாஜிலேருந்து வந்த 3 பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி ஜெயந்த் சௌத்ரியே தோப்பார், கடைசி நேரத்தில் தான் வந்தார், அவரே தோக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படிங்கும்போது அங்கே 42 தொகுதி பிஜேபி, 38 தொகுதி காங்கிரஸ் இது ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரத்தில் பிஜேபி வந்து இந்தளவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். எல்லோரும் இன்னும் கொஞ்சம் குறைக்க சொன்னாங்க. இவங்க 42 கொடுக்குறாங்க, இந்தியா கூட்டணிக்கு 38 கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பீகார் போனதும் ஃபுல்லாக அடி அடினு அடித்தாங்க. 40 தொகுதி, 39 பிஜேபி தான். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இவர் மோடி அவருக்கு 18, இந்தியா கூட்டணிக்கு 21, அதர்ஸ் 1. இது என்னென்னா உங்களுக்கு பீகாரில் ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் பிஜேபி அப்படிங்கும்போது இந்த கருத்து கணிப்பு சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகள். இதில் வந்து கடந்த காலத்தில் வந்து உத்தவ் தாக்கரேவோட பிஜேபி நின்னுது, அப்போ வந்து நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. இன்றைக்கி 48 தொகுதிகளுக்கும் போது உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒன்று நினைக்கிறாங்க. இந்த பிரகாஷ் அம்பேத்கரை வெளியில் இழுத்ததில் பிஜேபிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. பிரகாஷ் அம்பேத்கர் இல்லை, பெரிய கடும் போட்டி இருக்குது. இந்த பக்கம் அஜித் பவார், ஷிண்டே, அப்புறம் பிஜேபி. இதில் என்ன ஜெயிக்க போகுதுன்னு பார்க்கும்போது 18 பிஜேபி, 21 இந்தியா கூட்டணி, 1 பிரகாஷ் அம்பேத்கர், 2 நிற்கிறார், 1 ஜெயிப்பார். அப்போ அங்கே ஒரு பெரிய மார்ஜினை வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மார்ஜின் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா 18 அப்படிங்கிறது நம்ம நினைக்கல, ஆனால் 18 கொடுக்குறாங்க. நம்ம இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்க்குறோம். அங்கே பெரிய தோல்வி அடையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு, இது இவங்க கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதி, அதில் போன தடவை முழுக்க முழுக்க பிஜேபி தான், பிஜேபியோட கோட்டைனே சொல்லலாம், கவுபெல்ட் அப்படிம்பாங்கள அந்த அளவுக்கு. என்னென்னா ஏற்கனவே சௌகான் பிரச்சனை, இன்னும் லோக்கல் பிரச்சனை நிறைய இருக்குது. இதையெல்லாம் வைத்து இந்த தடவை பெரிய பிரச்சாரம் இதெல்லாம் வைக்கும்போது, இன்னொன்று வந்து கமல்நாத் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்குறாரு. போன தடவை அவங்க பையன் மட்டும்தான் வேலை பார்த்தார், ராஜஸ்தான். போன தடவை சிந்துவாரா தொகுதி ஒன்று தான் ஜெயித்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் 28 பிஜேபி ஜெயிச்சது. இந்த தடவை 29 பிஜேபி 19, அப்புறம் இந்தியா கூட்டணி 10. 10 நல்ல முன்னேற்றம் தான், 1லேருந்து இப்போ 9 சீட் எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. அடுத்து பஞ்சாப். பஞ்சாப்பில் 13 சீட்டு, அதில் வந்து பிஜேபி 0, இந்தியா இதாவது நம்ம இவர் நம்ம காங்கிரஸ் 8, ஆம் ஆத்மி 5. ஆம் ஆத்மி வந்து அங்கே ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில், கடைசி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங்குடைய பேச்சு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் நம்ம உண்மையிலே நம்புகிறோம். ஏன்னா மன்மோகன் சிங் அப்படிங்கிறவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து ப்ளூ ஸ்டார்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஜூன் 1 ப்ளூ ஸ்டார், அது ஆப்ரேஷன் பொற்கோயில், அதையெல்லாம் இன்றைக்கி மக்கள் நினைக்கலை.
மன்மோகன் சிங் அவர்களுடைய பேச்சு, பிரதமருக்குரிய கண்ணியத்தை இழந்து விட்டார் அப்படிங்கிற பேச்சு, இன்னொன்று விவசாயிகள் போராட்டம். இது பெரிய அளவுக்கு அங்கே இம்பேக்ட் உண்மையிலே நம்ம நம்புகிறோம். அந்த விதத்தில் பஞ்சாப்பில் இவங்க சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ஜீரோ தான் பிஜேபி போகுங்கிறது தான் நம்மளோட எண்ணமும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானா, ஹரியானா நம்ம என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 10-10. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹரியானாவில் 10 பிஜேபி 3, இவர் வந்து இந்தியா கூட்டணி 7. இந்த 3 நம்ம நினைக்கிறது என்னென்னா, மனோகர்லால் கட்டார் ஏற்கனவே முதலமைச்சர், அவர் தொகுதியெலாம் கொஞ்சம் ஜெயிப்பார் போலக்குது, அவர் கொஞ்சம் நிறையா பணத்தையும் செலவு பண்ணியிருக்காரு. அதனால் ஹரியானாவில் இந்தியா கூட்டணி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. ஏன்னா இந்தியா கூட்டணி போனதில் 0, இந்த தடவை 7. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவா, கோவாவில் மொத்தம் 2 சீட்டு, அதில் 1 பிஜேபி, 1 காங்கிரஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் தான் எல்லாம் கண்டபடி பிரித்து கிரிச்சு போட்டாங்க. அதில் 5 சீட்டு, அதில் வந்து பிஜேபி 2, காங்கிரஸ் 3. குஜராத் பிஜேபிக்கு கை கொடுக்குறதுல மிகப்பெரிய ஒரு இதுன்னா அது குஜராத் தான். 26 தொகுதிகள் தொடர்ந்து அங்கே கிட்டத்தட்ட மோடி அவர்கள் 25 வருஷம், அதுக்கப்புறம் பென்னின்னு ஒரு அம்மாவை போட்டாங்க, இன்னொருத்தர் தொடர்ந்து ஆட்டுட்ருக்காங்க. சமீபத்தில் உயர்நீதிமன்றம் குஜராத் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம்னு சொன்னாங்க. அங்கே தான் ராகுல் காந்திக்கு அந்த வழக்கெல்லாம் வந்தது. இப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி, குஜராத்திலேருந்து 2 பேர் வராங்க, குஜராத்துக்காரங்க அவங்களுக்கு தோல் கொடுக்கணுங்கிறதுனால அதானி உள்ளிட்ட எல்லாருமே பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய பொறுப்பில் இருக்கவங்கலாம் குஜராத் தான். அப்படிப்பட்ட குஜராத்தில் 26 சீட்டு, அதில் இப்போ பிஜேபி 20, காங்கிரஸ் 6. 6 வந்ததே பெரிய விஷயம், ஏன்னா ஆம் ஆத்மி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒருவேளை கெஜ்ரிவால் ஒருவேளை சிறையிலிருந்து அப்பயே வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அவர் உள்ளே இருந்தாலும் வெளில இருந்தாலும் பிரச்சாரம் ஒன்றும் மாற்றாது, அந்த அனுதாபங்கிறது இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம 6 அப்படிங்கிறத இன்னும் கூட கொஞ்சம் கூடலாம், 1-2 கூடலாம் தான் நம்ம நினைக்கிறோம். பட் இவங்க கொடுத்துருக்கிறது 6, பிஜேபி 20. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி 17 சீட்டு, அதில் காங்கிரஸ் வந்து 12, பிஜேபி 2, அதர்ஸ் 2 கொடுக்குறாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட, ஏன்னா இன்றைக்கி வந்து தெலுங்கானாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறதா தான் நம்ம உணர்றோம். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இல்லை பிஜேபி நெக் டு நெக் நிறைய ஃபைட் கொடுக்குறாங்கன்ட்டு. ஆனால் ரேவந்த் ரெட்டி அவருடைய கிரவுண்ட் ஒர்க் கடைசி நேரத்தில் நம்ம நண்பர்களே சொன்னாங்க, இப்போ பக்கவாக பண்ணுறாங்க. ஏன்னா ஓவைசி இடத்துல அவர் ஒன்று ஜெயிச்சிருவார் கண்டிப்பாக சார்தின்னு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே இருக்க ஓபிசி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே அந்த பிஜேபியில் நினைக்கிறவங்க பர்தா கல்ட் அதுலாம் சொல்லி முஸ்லீம்கள் காங்கிரஸுக்கு போகிறத தடுக்கிறதுக்கான வேலைலாம் பார்த்தாங்க. ஓபிசி வந்து பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்றைக்கி தெலுங்கானாவில் பிஜேபி 2 அப்படிங்கிறது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 25 சீட்டு, போன தடவை 25-25 பிஜேபி தான். ஆனால் இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா போன தடவை என்ன நடந்ததுன்னா 25-25 பிஜேபி ஜெயிக்குது, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் பார்த்தா கெலாட் ஜெயிக்கிறார். இல்லை ஃபஸ்ட்டு கெலாட் ஜெயிச்சிட்டார் காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வருது, எம்பி தேர்தல், அதில் பிஜேபி ஜெயிக்குது. 25-25 ஃபுல்லாக அடித்தாங்க. எல்லோரும் எதிர்பார்க்குற இடம் ராஜஸ்தான். அங்கே இன்றைக்கி வந்து பிஜேபி 15, காங்கிரஸ் 10. 10 ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு 10. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசாம் 14 தொகுதி, அசாமில் இருக்க முதலமைச்சர் தான் ரொம்ப ஓரளவுக்கு மீறி பேசுகிறார். அவர் முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா ராகுல் காந்தியை கைது பண்ணுவோம்லாம் அவர் சொல்லிகிட்ருக்கார். அப்புறம் நிறைய அந்த மதம் ரொம்ப இறங்கி பேசுகிறார் அவர். அஸ்ஸாமில் வந்து 14, அதில் வந்து பிஜேபி 7, காங்கிரஸ் 7. அதுக்கப்புறம் இமாச்சல பிரதேசம், இமாச்சலில் மொத்தம் 4 தொகுதி, 2 பிஜேபி, 2 காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. நமக்கு அது கூட உடன்பாடலை, இமாச்சலெலாம் அவங்க 2ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் வந்து கங்கனா ரகாவத்தில் ஜெயிப்பாங்களாங்கிறது நமக்கு சந்தேகம் தான். நிறையா வரக்கூடிய செய்திகள்லாம் அவங்க கொஞ்சம் தோப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் வந்து அந்த ஆட்சி மாற்றம் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்தது, அதனால் காங்கிரஸ் கொஞ்சம் டவுன் ஆச்சு, செலவு பண்ண பயப்படுறாங்கன்னு ஒரு பெரிய பேர் இருக்குது. அந்த விக்ரமாதித்தன் அவர் தானே இந்த பிரச்சனைக்கே காரணம், அவர் கொஞ்சம் உள்ளடி வேலை பார்க்குறதுனால காங்கிரஸ். அதனால் இந்த 2ங்கிறத வந்து நம்பலாமா வேணாமான்னு சரியாக நம்மளால் யூகிக்க முடியல, ஆனாலும் இது டஃப் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருணாச்சலம், அருணாச்சல பிரதேசத்தில் 2 சீட்டு, 1 பிஜேபி, 1 காங்கிரஸ். இப்போ மொத்தமாக நம்ம பார்த்தது வந்து 365, இதில் என்டிஏ மோடி 154, காங்கிரஸ் 200 சீட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நெக் டு நெக் ஃபைட் இல்லை, ஓரளவுக்கு காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்கன்னு இவங்க சொன்னாலும் பின்னாடி நம்ம கருத்தை சொல்லுவோம், அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கடுத்து ஜார்க்கண்ட், ஜார்க்கண்டில் 14 சீட்டு, போன தடவை நம்ம பிஜேபி 11 சீட்டு ஜெயித்தாங்க. நம்ம சொன்னோம் ஜார்க்கண்ட் எந்த பெரிய அளவுக்கு அவுட் ஆக போகிறாங்கன்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
பிஜேபிக்கு 6, காங்கிரஸுக்கு 8 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பொறுத்திருந்தால் பார்க்க நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய வேவ் அடிக்குதுன்னு நினைக்கிறோம், பார்ப்போம். அதுக்கப்புறம் மேகாலயா, மேகாலயாவில் மொத்தம் 2 சீட்டு, ஒன்று வந்து பிஜேபி, ஒன்று காங்கிரஸ். அதுக்கப்புறம் டெல்லி, டெல்லியில் நம்ம 7. நம்ம என்ன சொன்னோன்னா பிஜேபி 2 ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி 5 ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, 7 இந்தியா கூட்டணி 4, பிஜேபி 3 அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது மேற்கு வங்காளம், எல்லார் கருத்து கணிப்பையும் பொய்யாக்குற விதமாக இவங்க சொல்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, மோடி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க, போன தடவை 17 சீட் எடுத்தார், இந்த தடவை கொஞ்சம் ஏறலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சந்தோஷ் காலி பிரச்சனை பெரிய அளவுக்கு பேசப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராமநவமி மேட்ரு எழுப்புறாரு, இன்னொன்று வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு போட்டு எதுவும் ஒன்று பண்ணி குண்டா சாட்சி நடக்குதுன்னு சொல்லி மகிமா மைத்தாளந்து எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய 42 தொகுதி, இது பெங்காலில், அந்த பெங்காலில் 42 தொகுதியில் வெறும் 9 மட்டும்தான் பிஜேபி எடுக்குங்கிறாங்க. நம்ம கடைசியாக அதை சொன்னோம், நீங்கள் நம்ம பழைய பதிவில் கூட பாருங்களேன், மோடி பெருமளவுக்கு தோக்க போகிறாரு, எல்லாரும் ஒரு எலெக்ஷனில் வந்து சில பேர் தோற்றுருவாங்கன்னு நினைப்பார், ஆனால் தேர்தல் அந்த வந்ததுக்கப்புறம் அந்த பெரிய மாற்றம் இருக்கும். இப்போ கூட இதிலே நிறைய மாற்றம் இருக்கலாம், மக்களுடைய இது அவங்க ஒரு இதாக சொல்கிறாங்க. இதில் 9 சீட்டு பிஜேபி, 33 சீட்டு வந்து மம்தா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. மம்தா ஒரு ஆட்டம், 33 சீட்லாம் ஜெயித்தா மம்தா ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடிடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா கேரளா, கேரளாவில் 20 சீட், அதில் பிஜேபி 0, முழுக்க இந்தியா கூட்டணி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா ரொம்ப முக்கியம், கர்நாடகத்தில் முழுக்காடி 25 சீட்டு ஜெயித்தாங்க 28 சீட்டில். இந்த தடவை 9 சீட்டு வந்து பிஜேபி, இந்தியா கூட்டணி இது 19 சீட்டுங்கிறாங்க. என்னென்னா அந்த ரேவண்ணா பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி பின்னாடி வச்சு சொல்கிறாங்க, பட் இந்த 9ங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஏன்னா 9 சீட் ஏன்னா கொஞ்சம் இறங்கி நிறையப்பட்ட வேலைகள்லாம் கர்நாடகா இந்த இவர் எடியூரப்பா பையன், என்ன தான் ஈஸ்வரப்பா நின்னாலும் எடியூரப்பா பையன்லாம் நிறையா கொஞ்சம் யோகேந்திரா அவரெலாம் கொஞ்சம் நிறையா செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த 9 சீட்டுங்கிறதுல நமக்கு கொஞ்சம் இருக்குது, நம்ம நினைக்கிறோம் ஒரு 5 சீட் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். ஏன்னா பெரிய ஒரு அலை அடிக்குது. இன்னொன்று யோசிப்போம், எப்பயுமே கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம கர்நாடகாவில் போன தேர்தல்லையே 28-25 வந்து நம்ம பிஜேபி 3 தான், வலிமையான கேண்டிடேட்டுகள் தான் ஜெயிப்பாங்க. ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய அலை அடிக்கக்கூடிய ஸ்டேட் அது, சில ஏரியாலாம் அலை அடிக்காது, இப்போ மேற்கு வங்காளத்தெல்லாம் அலை அடிக்காது, இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி. நம்ம ஸ்டேட் அப்படி இல்லை, அடித்தா ஒரே ஆளுக்கு தான் அடிக்கும். நம்ம எனக்கு நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொன்னது கலைஞர் அவர்கள் ஒருத்தர் இருந்தார், அப்போ கூட அவர் சொன்னார் மைனாரிட்டினா, ஆமாம் மைனாரிட்டி தான், சிறுபான்மை மக்களுக்கான அரசுன்னு தான் சொன்னார், அவருக்கே உரியல. ஆனால் என்னென்னா அப்போ மட்டும்தான் ஆச்சு இல்லையா, பெரும்பாலும் வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழக மக்கள் ஒரே ஆளுக்கு தான் அடிப்பாங்க. அப்படியே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கர்நாடகாவில் நம்ம நினைக்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் 28 9 வந்து கொடுக்குறாங்க. நம்ம 9 வராது, நம்மளுடைய கணக்கு ஒரு 4 வரும் பிஜேபின்னு நினைக்கிறோம். இவங்க 9 கொடுக்குறாங்க, அவங்க 19 கொடுக்குறாங்க. இப்போ கணக்கு பண்ணிங்கன்னா 480 தொகுதிக்கான முடிவு சொல்லிட்டோம், அதில் 181 பிஜேபி, 288 காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மெஜாரிட்டி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா, ஒடிசாவில் 21 சீட்டு, அதில் வந்து பிஜேபி 6, இந்தியா கூட்டணி 4, பிஜு ஜனதா தளம் 11 இவங்க கொடுக்குறாங்க. நம்மை பொறுத்தவரையில் பிஜு ஜனதா தளம் ஒரு 13 வரும், காங்கிரஸ் 1 தான் வரும் நம்ம நினைக்கிறோம், பிஜேபி ஒரு 6 வந்துடும், அதில் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி உத்தரகாண்டில் வந்து மொத்தம் 5 சீட்டு, அங்கே வந்து பிஜேபி 4, காங்கிரஸ் 1. அங்கே உத்தரகாண்டில் வந்து இவங்க கொஞ்சம் நல்லா வலிமையாக தான் இருக்காங்க, பிஜேபியும் கொஞ்சம் நிறையா செலவு பண்ணி இறங்கி பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஆந்திரா, இந்த ஆந்திரா கருத்து கணிப்பு நமக்கு உடன்பாடு இல்லை, மற்ற எல்லாமே ஓரளவுக்காவது சரியாக வருது. ஆந்திராவில் 25 சீட்டுங்க, அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி 5, காங்கிரஸ் வந்து 9, மிச்சவங்க 11 அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிற 11 அப்படிங்கிறது வந்து இவரை புரிஞ்சுக்க முடியுது, யார் நம்ம ஜெகன்மோகன். ஆனால் 9 காங்கிரஸ் அப்படிங்கிறது நம்மளால எழுதிக்கல, காங்கிரஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோலாம் இல்லைங்க, காங்கிரஸ் 1 ஜெயிச்சா பெரிய விஷயம், கடப்பா ஷர்மிளா ஜெயிச்சாலே பெரிய விஷயம் நம்மை பொறுத்தவரை. இந்த கருத்து கணிப்பில் அதில் 1 மட்டும் நம்ம மாறுபடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 306 வந்துட்டோம் இப்போ இதிலேருந்து, அதில் இல்லை 306 காங்கிரஸ், இப்போ நம்ம சொன்னதில் 538 சொல்லியிருக்கோம், 306 ஒரு பெரிய மெஜாரிட்டி, பிரச்சனையே இல்லை ஆட்சி அமைக்கலாம். 306 அந்த பக்கம் 199, 200 தான் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இவங்க கருத்து கணிப்பு. எல்லாம் வச்சு ஒன்று புரிஞ்சிக்க முடியுது, எப்படி தான் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தாலும் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்குன்னு சொல்லுங்கள், ஒன்றே ஒன்று சொல்லலாம். என்னங்க மேற்கு வங்காளத்தில் மட்டும் ரொம்ப கம்மியாக 9 சொல்கிறீங்கன்னு அது ஒன்று பண்ணலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இவங்க ஹரியானாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அடி வாங்குவாங்க,
அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம். அதனால் ஹரியானாவில் இவங்களுக்கு வந்து ஒரு மூணு சீட்டு கொடுத்துருக்காங்க, மூணு சீட்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ப நினைக்கிறோம். அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசம் அது கூட ஓகே, மற்றபடி எல்லாமே நமக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஆனால் வந்து ராஜஸ்தானில் வந்து 15 கொடுக்குறாங்க, ஆனால் ராஜஸ்தான்லேயும் ஒரு அலை அடிக்கும் தான் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் இந்த ஹிந்தி பேசுகிற பேட்டில் சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அடித்தா ஒரே அடி அடிக்கும், அதில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லாம் அடித்தா ஒரே வேவ், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் மத்திய பிரதேசத்தில் இவங்க காங்கிரஸுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கறது, ராஜஸ்தானில் கொடுக்குறதுலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அலை அடித்து மொத்தமாகவே காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நம்புகிறோம். இந்த தடவை ஏன்னா மோடி அவர்களுடைய பேச்சுகள் பலவிதமான பேச்சுகள்லாம் பார்க்கும்போது, அப்புறம் உட்கட்சி வசுந்தரா ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்குது இதில், நமக்கு இதில் எல்லாத்தையும் கணக்கு போட்டு நம்ம யோசிக்கிறது ஒன்று. ஆந்திரா நமக்கு கொஞ்சம் டவுட், ஏன்னா அது வந்து சரியாக வருமா நமக்கு இன்னும் புரியல. ஏன்னா ஆந்திராவில் வந்து ஜெகன் இவங்க ரெண்டு பேர் தான், காங்கிரஸ் இத்தனை சீட் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடி நமக்கு ஒன்றும் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தாங்க, தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லுவோம், கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறதுலாம் ரொம்ப உறுதியாக இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிகள் ஒற்றுமை ஒன்று, இன்னொன்று மோடி அவர்களுடைய பிரச்சாரம், இந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போட வாய்ப்பே இல்லை, அதில் 100% சொல்லுவோம். ஏன்னா எத்தனையோ தேர்தலை பார்க்குறோம், இப்படிலாம் ஒரு பேசிட்டு யாரும் ஆகவே முடியாது. மாற்றி 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 பேசினா வேலைக்கே ஆகாது. ஒன்று இன்னொன்று ஒரு பதட்டம் தெரியறதை நம்ம பார்க்குறோம், அவங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியுது, இல்லைனா அவங்க 1000 வட்டி வேலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று எல்லா நேரத்திலும் எல்லோரும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது. இன்னொன்று இந்த ஓட்டிங் மிஷின்ங்கிறது நமக்கு இன்னும் நம்ம எனக்குலாம் நம்பிக்கை இல்லை. ஓட்டிங் மிஷின்லாம் வச்சு யாரும் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் ஓட்டிங் மிஷின் வச்சு ஏமாற்ற முடியும்னு நான் நம்பலை. ஒன்று இன்னொன்று, இந்தியா கூட்டணி ஜெயிக்குங்கிறதுனால தான் ராகுல் காந்தியோடைய பேச்சு, அவரை சந்திக்கக்கூடியவங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக 4ஆம் தேதி பெரிய மாற்றத்தை நோக்கி இந்தியா போகுது. நீங்கள் சொல்லலாம் என்னங்க அமித்ஷாலாம் கடைசி நேரம் வரைக்கும் அப்படி தான் பேசுகிற, அப்படி தான் பேசுவார் கடைசி வரைக்கும் அப்படி தான் பேசிட்டு இருப்பார். கடைசி அவர் என்ன திரும்ப சொல்லுவார், எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்பிவிட்டார்கள், ஒரேடியாக முடிச்சிடுவார் பாருங்களேன் என்ன எழுதுகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிறைகிறை நிறையா மேட்டர் இருக்குது. மற்றபடி நம்ம சொல்கிற மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்பு கடைசியாக வந்தது, இதில் வந்து நான் 1ஆம் தேதி வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிடும், அதை பற்றி விவாதிக்க போகிறோம். மற்றபடி இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம கன்வின்ஸ் மாறுற இருந்தால் தான் பண்ணுவோம், இல்லைனா காங்கிரஸ் கூட்டணி 450 பிஜேபி 100 அப்படின்னா கூட நம்ம என்னங்க அதெல்லாம் சரி வராது. அதே மாதிரி பிஜேபி கூட 400 அந்த கருத்து கணிப்பே பொய்ன்னு நம்ம சொல்லிடலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில பிஜேபி கம்மி தான், 200 கரெக்டாக அவங்க 200ங்கிறாங்க, அதனால் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது. ஆனாலும் இறுதி முடிவு மக்கள் தான், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.